ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பாலவிஷ்ணு. இந்த வீடியோவில் நம்ம கலிஃபோர்னியாவில் 37 கொலைகளை செஞ்ச ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 20, 1968, அப்போ 17 வயசான டேவிடும் 16 வயசான பெட்டியும் அவங்களோட கார்கிட்ட ஷூட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இந்த கிரைமுக்கான மோட்டிவ் தெரியாமல் போலீஸ் குழம்பி போயிருந்தாங்க. July 5, 1969, அப்போ டார்லினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மைக்கும் அவங்களோட காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே உக்காந்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டை வச்சுட்டு அவங்க கார்கிட்ட ஒருத்தர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் நிறைய தடவை சுடுறாங்க. இதில் டார்லின் இறந்துடுறாங்க, ஆனால் மைக் நிறைய காயங்களோட தப்பிச்சிடுறாரு. இந்த இன்சிடெண்ட் நடந்து 1 hour அப்புறம் போலீஸ்க்கு ஒருத்தர் கிரைம் நடந்த இடத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. போலீஸ் நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு, நான் தான் இந்த கிரைமையும் 7 months முன்னாடி நடந்த கிரைமையும் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. போலீஸ் இந்த கில்லரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. August 1, 1969, அப்போ 3 நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டரில் டியர் எடிட்டர், நான் தான் இந்த கொலைங்களை செஞ்ச கில்லர் அப்படின்னு எழுதியிருந்தது. போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச சில விஷயங்களும் அந்த லெட்டரில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டரில் ஒரு சீக்ரெட் கோடும் சர்க்கிள் கிராஸ் சிம்பிளும் இருந்தது. இந்த லெட்டர் நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வரலன்னா இன்னும் நிறைய கிரைம்ஸ் நடக்கும். இந்த கோடை கிராக் பண்ணால் நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தது. இந்த கில்லர் அவருக்கே வச்சுக்கிட்ட பேர் தான் ஜோடியாக். கொஞ்ச நாள் கழித்து டொனால்ட் அப்படின்னு ஒருத்தரும் அவரோட ஒய்ஃபும் இந்த கோடை கிராக் பண்ணாங்க. இந்த கோடில் என்ன இருந்ததுன்னா, எனக்கு மனுஷங்களை கொல்றது ரொம்ப பிடிக்கும். காட்டில் உள்ள அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி கிடைக்கிற சந்தோஷத்தை விட மனுஷங்களை கொன்று கிடைக்கிற சந்தோஷம் அதிகம், ஏன்னா அவங்க தான் ரொம்ப கொடூரமான அனிமல். September 27, 1969, அப்போ பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்த செசிலியாவையும் பிரையனையும் ஜோடியா கில்லர் கட்டி போட்டுட்டு முதுகில் நிறைய தடவை கத்தியால் குத்திட்டு போயிடுறாரு. இதில் செசிலியா இறந்துடுறாங்க. இது ஜோடியா கில்லர் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவரோட மாஸ்கில் சர்க்கிள் கிராஸ் சிம்பிள் இருந்தது. 2 hours கழித்து October 11, 1969, அப்போ 29 வயசான டாக்ஸி டிரைவர் பால் ஸ்டெயின் அவரோட காரில் சுடப்பட்டுறாரு. இந்த கன் சவுண்ட் கேட்டு நிறைய பேர் வெளியில் வந்து ஜோடியா கில்லரோட ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்காங்க. போலீஸும் சவுண்ட் கேட்டு வரப்போ ஒரு அமெரிக்கனை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கில்லர் ஆப்ரிக்கன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவரை விட்டுடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது கில்லர் ஒரு அமெரிக்கன். போலீஸ் ஜோடியா கில்லரை பார்த்தும் மிஸ் பண்ணிடுறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ குரோனிக்கல் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஜோடியா கில்லர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதில் அவர் பால் ஸ்டெயினை கொன்ன விதத்தை எழுதி பால் ஸ்டெயினோட ஷர்ட்டோட ஒரு பீஸை ரத்த கரையோடு அனுப்பியிருந்தார். பால் ஸ்டெயினை ஜோடியா கில்லர் கொலை பண்ணதை பார்த்தவங்க சொன்னதை வச்சு ஜோடியா கில்லரை ஆர்டிஸ்டோட உதவியோட வரைகிறாங்க. இந்த ஸ்கெட்ச் எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகுது. இந்த கிரைம் லெட்டர்ஸ் எல்லாமே 1974 அப்போ ஸ்டாப் ஆகுது. ஜோடியா கில்லரை பற்றி நிறைய தியரிஸும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்குது, ஆனால் ஜோடியா கில்லர் யாருக்கிட்டேயும் மாட்டவே இல்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே உள்ள பெல் பட்டனே அழுத்திடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.